உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இரண்டே நாட்களில் மூன்று சரக்கு ரயில்கள் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில்கள் விபத்தில் சிக்குவது தொடர்கதையாக்கி வருகிறது இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் மாவட்டத்தில் உள்ள திஜாரா கேட் என்ற இடத்தில் ஒரு சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது நேற்று இரவு இரண்டு முப்பது மணிக்கு இந்த விபத்து நேரிட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து நடந்த இடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பயணிகள் ரயில் போக்குவரத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த வியாழக்கிழமை பயணிகள் ரயில் புரண்டு முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான உத்தரப்பிரதேசத்தில் இருவேறு இடங்களில் சரக்கு ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன லக்னோவில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற சரக்கு ரயில் அம்ரோஹா அருகே புரண்டு விபத்துக்குள்ளானதில் பனிரண்டு பெட்டிகள் கவிழ்ந்தன அதேபோல காசியாபாத் மொரதாபாத் வழித்தடத்தில் சென்ற ரயிலும் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு ரயில்வே துறையை சீரழித்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அடுத்தடுத்து ஏற்படும் ரயில் விபத்துகள் நாட்டு மக்களை அச்சமடைய செய்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க